வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து அப்படிங்கிற நம்ம புதிய தலைப்பில், நமது வாஸ்து வல்லுநர் சேனலில் நம்ம ஒரு அற்புதமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். ஸ்ரீ குபேர பகவானின் நிதியருளை பெறுவது என்பது நம்ம எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்தின் மிகப்பெரிய தேவையாக இருக்குது. நாம் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் அதற்கு பணம் என்பது ஆதாரமான அடிப்படையான தேவையாக இருக்கிறதுனால பணத்தின் மேலே மக்களுடைய விருப்பம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்குது. சரி, இப்போது கடன் வாங்கி அந்த நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கே நமக்குன்னு பணம் வந்து அந்த பணத்தை நம்ம திரும்ப தர வேண்டாம், அந்த பணத்தை நம்மளே வைத்து கொள்ளலாம், நமக்கான அவசியமான நியாயமான செலவுகளை நாம் அந்த பணத்தை கொண்டு செய்யலாம்னா அது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? அது போன்ற ஒரு நல்ல விஷயம் பணத்தால் நமக்கு கிடைக்கணும், பணம் நமக்கு தடையில்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிகளை, இந்த காணொளிகளை நான் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் தயவுசெய்து நமது வாஸ்து வல்லுநர் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ உங்களுடைய ஆதரவு எனக்கு இன்னும் மேலும் மேலும் நல்ல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அது ரொம்பவே எனக்கு துணையாக இருக்கும். சரியா, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம் நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்குன்னு எதையோ ஒன்று தினமும் வாங்கிகிட்டே இருப்போம். பால் வாங்குவோம் இல்லையா, நார்மலாக நம்ம வாங்குகிற பொருட்கள் பாருங்கள், பால் வாங்குவோம், தயிர் வாங்குவோம். இப்போ இதான் இட்லி மாவு யாரும் அரைக்கிறில்லையே, நம்ம போய் மாவு பாக்கெட்டு வாங்குகிறோம், பால் பாக்கெட்டு வாங்குகிறோம், பூ வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம், மளிகை ஜாமான் வாங்குகிறோம். இதெல்லாம் அன்றாடம் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்கியே தீரணும். இதற்கு இந்த பொருட்களை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கிழமைக்கு காத்திருக்க முடியாது. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் வந்து டெய்லி நீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தினந்தோறும் நமக்கு தேவைப்படுற பொருட்கள், இதை வந்து நம்ம அன்றாடம் வாங்கி தான் ஆகணும். அப்படி இல்லாமல் சில பிரத்யேகமான பர்ச்சேசஸ் இருக்கு இல்லையா, பொருட்கள் வாங்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்போ பிரத்யேகமான பொருட்களில் என்னென்ன நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்குறது துணிமணி வாங்குவோம், நமக்கான ஆடைகள் வாங்குவோம், ஆபரணங்கள் வாங்குவோம், வீட்டுக்குண்டான ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, வீட்டிற்கான ஃபர்னிச்சர்ஸ், உபகரணங்கள், ஃபேனு, இது எல்லாமே இருக்குது. இப்போ வீடுன்னு எடுத்திங்கன்னா எவ்வளோ ஜாமா இருக்குது. அந்த பொருட்களில் ஒன்று நம்ம வாங்க வேண்டி வர்றதும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வாங்குற மாதிரி இருக்குது, கட்டில், மேஜை, பீரோ, அந்த மாதிரி பொருட்கள் வாங்குகிறோம், ஒரு டைனிங் டேபிள் வாங்குகிறோம், அந்த மாதிரி வாங்கும்போது அதுவும் வந்து பொருட்கள் கணக்கில் தான் வருது. சரி, ஒரு சைக்கிள் வாங்குறீங்க அதுவும் அதில் தான் வருது, ஒரு பைக் வாங்குறீங்க அதுவும் அந்த கணக்கில் தான் வருது. ஸோ இப்போது நீங்கள் அன்றாட நம்மளுடைய தினசரி தேவைகள் என்பதை கடந்து இப்போது அன்றாட பொருட்கள் அப்படின்னு, அன்றாட தேவைக்குரிய பொருட்களை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அதை தாண்டி நாம் வந்து வாங்கக்கூடிய பிரத்யேகமான பொருட்கள், அதுக்கான பர்ச்சேஸ், அதுக்கான வாங்குதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வாங்குதல் என்று சொல்லக்கூடியவற்றை நாம் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு அவசரத்தில் போய் வாங்கிற மாதிரி இல்லாமல் அதற்கு ஒரு பிரத்யேகமான கிழமை இருக்குது. என்ன கிழமை? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா, விநாயக பெருமானின் திருவருளை பெற்றால் நாம் குரு பகவானின் குருவருளை பெற முடியும், குரு பகவானின் குருவருளை பெற்றால் நாம் செவ்வாய் பகவானின் மனையருளை பெற முடியும், செவ்வாய் பகவானின் மனையருளை பெற்றால் வாஸ்து பகவானின் கதியருளை பெற முடியும், வாஸ்து பகவானின் கதியருளை பெற்றால் ஸ்ரீ குபேர பகவானின் நிதியருளை பெற முடியும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது வரக்கூடிய ஆள் நம்ம ஆள் யார், செவ்வாய் பகவான், மங்களன் என்று சொல்லக்கூடிய. நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறோம், செவ்வாய்க்கிழமை நம்ம ஆளுங்க எப்படி தெரியுங்களா சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாயின்னு வாங்க. அது மிக மிக தவறான ஒரு வார்த்தை பிரயோகம், அதை கண்டிப்பாக தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றது வெறுவாய் அல்ல, செவ்வாய் என்பது வருவாய், அந்த வருவாயை நம்மால் வெறுவாயின்னு பரப்பி விட்டுட்டாங்க, அது மிக மிக தவறு. இதே நீங்கள் வட இந்தியாவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையை அவங்க எப்படி தெரியுங்களா குறிப்பிடுறாங்க, மங்கள்வார்னு குறிப்பிடுறாங்க, மங்களமான
சனிக்கிழமை. மங்களன் அப்படின்னாலே மங்களத்தை அருளக்கூடியவன் என்று பெயர். செவ்வாய் பகவானுக்கு அந்த மாதிரி மங்களத்தை அருளக்கூடிய தன்மை உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் ஒருங்கே சேர்ந்த ஒரு யோகம் என்பது குருமங்கல யோகம்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த குருமங்கல யோகம் என்பது என்ன? குரு என்பது மஞ்சள், செவ்வாய் என்பது சிவப்புன்னும் போது இந்த மஞ்சளும் சிவப்பும் இணைந்த இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த குருமங்கல யோகத்தை கொடுக்கக்கூடிய. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சள் குங்குமம் பயன்படுத்துகிறோம். வந்துட்டோமா விஷயத்துக்கு, ஏன் மஞ்சளையும் குங்குமத்தையும் நம்ம அதிகமாக பூஜை காரியங்களில் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால், மஞ்சள் என்பது குரு பகவானையும் அந்த மெருண் நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் என்பது செவ்வாய் பகவானையும் குறிப்பிடுது. அப்போ அந்த குருமங்கல யோகம் என்பது மஞ்சள் குங்குமத்தை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துலலாம் அந்த குருமங்கல யோகம் என்பது நமக்கு பிரதர்ஷன்யமாக இருது. புரியுதுங்களா? அந்த வகையில் நாம் பிரத்யேகமான பொருட்களை வாங்குவதற்கான கிழமையாக செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஐயா செவ்வாய்க்கிழமையில் பயணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கே. செவ்வாய்க்கிழமையில் பயணம் பண்ணக்கூடாது, ஊர் விட்டு ஊர் போகக்கூடாதுன்னு இருக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பொருள் வாங்கி பாருங்கள், என்னென்ன வகையான பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. தங்க நகைகள் வாங்கலாம், வெள்ளி ஆபரணங்கள் வாங்கலாம், பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரம், வீட்டுக்கான பாத்திரம்லாம் வாங்குறீங்களே அது வாங்கலாம், இரும்பு கட்டில், பீரோ, மேஜை, நாற்காலி, குழந்தைங்களுக்கான பொருட்கள், அதே போல் இது சைக்கிள், பைக்கு, காரு, நீங்கள் எந்த ஒரு பொருளை வீட்டுக்கான பிரத்யேகமான சிறப்பான பொருளை வாங்குறதா இருந்தாலும் அதை செவ்வாய்க்கிழமையில் வாங்கி பாருங்கள். ஏன் சார் அப்படி செவ்வாய்க்கிழமையில் வாங்கினா என்ன சார் நடக்கும், நான் வாங்கி பாருங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு பிரத்யேகமாக நான் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாயில் பொருள் வாங்கினால் செல்வம் சேரும். நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் அடிக்கடி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அன்றைக்கி ஒரு தங்கம் நகை வாங்குறீங்க, ஐயா தங்க நகை வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லையா, ஒரு சின்ன மூக்குத்தி வாங்குங்க, ஒரு சின்ன தோடு வாங்குங்க, ஒரு கிராமில் தோடு இருக்குது, மூக்குத்தி இருக்குது, அந்த மாதிரில ஒரு ஒரு மில்லி கிராமில் கோல்டு கிடைக்குது, 200 மில்லி கிராம்லேருந்து கோல்டு காயின் இருக்குது, 500 மில்லி கிராம் இருக்குது, 1 கிராம் இருக்குது, உங்களால் என்ன முடியுமோ வாங்கி பாருங்கள். அது வாங்கி பாருங்கள், அப்போ உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அப்படியா சார், இதை நம்பலாமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, வாங்கி பாருங்கள் அந்த யோகம் உங்களுக்கு. நான் எங்கேயும் உங்கள் கூட தானே இருக்கேன், நீங்கள் வாங்கி பாருங்கள். அப்போ அந்த தன்மை உங்களுக்கு, அந்த பெருகக்கூடிய தன்மை என்பது மங்களம் பெருகக்கூடிய தன்மையை அருளக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் இருப்பதுனாலே செவ்வாய்க்கிழமையிலே பொருள் வாங்கி செல்வம் சேருங்க. ரொம்ப இது, நீங்கள் ஏதாலும் ஒன்று வாங்குவீங்க பிரத்யேகமான பொருள் என்றால், அந்த பிரத்யேகமான துணிமணியாக கூட இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரத்யேகமான பொருளை செவ்வாய்க்கிழமையிலே வாங்கினால் செல்வமாக அது மாறும். சரியா? இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் நிறைய பார்க்க இருக்கிறோம். அதுகாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர் ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.